வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது குலதெய்வம். குலதெய்வம் வழிபாடு அப்படின்றது கண்டிப்பா எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்க மிகவும் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அது ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, குலதெய்வத்தோட வழிபாடு அப்படின்றத அவங்க விட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் இந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு வருது. முதல்ல குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். நீங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. தெரியாதவங்க குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம கேட்குற வரத்தை தரக்கூடிய முதல் தெய்வம் யாரு அப்படின்னா குலதெய்வம். குலதெய்வம் அப்படின்றது ஃபேமிலி டாக்டர் மாதிரி. என்னோட அப்பா சொல்லுவாங்க, டாக்டர் அப்படின்றவங்க உடம்ப சரி பண்றவங்க, ஆனா ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் பாருங்க. நமக்கு தேவையான மருந்து என்ன, நமக்கு உடனே உடம்பு சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு உடனே தெரியும். அதனாலதான் வந்து டாக்டரோட ஃபேமிலி டாக்டருக்கு தான் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எனக்கு அங்கே போனாதான் சரியாக போகும், அந்த டாக்டர் கிட்ட போனாதான் சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேரை நம்ம பார்த்துருப்போம். அதனால தான் நம்ம ஃபேமிலி டாக்டர் மாதிரி அப்படின்றத சொல்கிறோம். குலதெய்வ வழிபாடு என்றது கண்டிப்பாக தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் யாரு அப்படின்னு தெரியும். தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குட்டியாக ஃபோட்டோ வாங்கி உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தொழில் நடத்துகிற இடத்துல வைங்க, இல்லைன்னா வீட்லேயும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா இடத்துலையுமே நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தோட ஃபோட்டோவை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு குலதெய்வம் யாரு அப்படின்னே தெரியாது. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, குலதெய்வ வழிபாட்டிற்கு என்ன பண்ணலாம், வீட்டுக்கு குலதெய்வத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மஞ்சள் குங்குமம். மஞ்சள் குங்குமம் எதுக்கு, எல்லா விஷயத்துக்குமே மங்களகரமான பொருள் மஞ்சள் குங்குமம். மஞ்சள் குங்குமம் அப்படின்னாலே அம்மன். அதாவது பெண் தெய்வமாக இருந்தார்கள் அப்படின்னா அம்மனை வழிபடலாம். அம்மனாக இருந்தாங்க, உங்களோட குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் மஞ்சள் குங்குமம். அடுத்து ஆண் தெய்வமாக இருக்காங்க அப்படின்னா விபூதி சந்தனம். உங்களோட தெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா விபூதியும் சந்தனமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பிராணி. சாம்பிராணி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியேறுவதற்காக சாம்பிராணியை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட துணிக்கும் வந்து சாம்பிராணியை போடுவாங்க. அது எதுக்காகனா, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகளை போக்கக்கூடியது வந்து சாம்பிராணி. இந்த சாம்பிராணி அப்படின்றது ஒரு பெரிய ஸ்பெஷல், பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க நம்மளோட லைஃப்பில். வீட்டில் வந்து சாம்பிராணி புகையை நீங்கள் போட்டுட்டு இருந்தாலே போதும், வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் சாம்பிராணி புகையை போடுங்க. அதுக்கு சாம்பிராணியும் கொஞ்சம் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கறித்துண்டு. கறித்துண்டு அடுப்பு இருக்குது இல்லையா, அடுப்புலேருந்து ஒரு சிறு கறித்துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் துணி எடுத்துருங்க. மஞ்சள் துணியில் கறித்துண்டு, சாம்பிராணி, மஞ்சள் குங்குமம், விபூதி சந்தனம், அதுக்கப்புறம் முக்கியமானது ஜாதிக்காய்ன்னு சொல்லலாம். ஜாதிக்காய் எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதாவது நம்மக்கிட்ட நல்ல சக்தியை எடுத்து கொடுக்கக்கூடியது ஜாதிக்காய். ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சலோகம். பஞ்சலோகம் அப்படின்னு கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, வாஸ்து குறைபாடு இருந்தது அப்படின்னா இந்த பஞ்சலோகத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் வீடு வந்து கட்டின வீடாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ கட்டின வீடு நீங்கள் வாங்கிறதுனால அங்கே அவங்க வாஸ்து பூஜை பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாசற்படி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மூணு ரிப்பன் கட்டுவாங்க, அதுக்கு கீழே பஞ்சலோகத்தையும் போட்டு பொதிச்சு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. இந்த பஞ்சலோகம் அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான விஷயம். இந்த பஞ்சலோகத்தை எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கடையில் ஆச்சாரிங்க கிட்டே போய் வாங்கினீங்க அப்படின்னா உண்மையாகவே எல்லா பஞ்சலோகத்தையும் சேர்த்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் வெளியே கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதில் வந்து அது கலப்படம் இருக்க சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக வேறு எதையாவது சேர்த்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆச்சாரிங்க கிட்டே போயிட்டு
ஒரு 200 ரூபா இல்லை 100 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக பண்ணி கொடுப்பாங்க. பஞ்சலோகம்னு கேட்டிங்கன்னா போதும், அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த பஞ்சலோகம் அப்படின்றது தான் உண்மையானது. அந்த பஞ்சலோகத்தை வாங்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் அந்த பஞ்சலோகம் உங்ககிட்ட இருந்ததுனாலே போதும், உங்களுக்கு நாம் கூப்பிடக்கூடிய குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இதை எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணியை வந்து நீங்களே தயாரிக்கணும். எப்பயுமே வந்து நீங்கள் உங்கள் கையால் செய்கிறது தான் வந்து சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவின் மூலமாக சொல்கிறதுலையும் நமக்கு வந்து ஒரு சிறப்பு. அதாவது காட்டன் துணியாக வாங்கிக்கோங்க. காட்டன் துணி வாங்கிட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுட்டு அந்த காட்டன் துணியை அதில் ஊற வச்சுருங்க. தண்ணி ஊற்றி அந்த காட்டன் துணியை அதில் ஊற வச்சுருங்க. இது மூணுத்தையும் நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இப்போ இந்த துணியில் நம்ம என்ன போட போகிறோம்னா பஞ்சலோகத்தை போட போகிறோம். பஞ்சலோகத்தை போட்டு சாம்பிராணி, ஜாதிக்காய், கறித்துண்டு, விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சள் இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு ஒரு நூலில் கட்டிடுங்க. அதுவும் இந்த நூலை எப்படி அப்படின்னா அந்த துணியிலே ரெடி பண்ண நூலாக இருக்கணும். அந்த துணியை கட் பண்ணி அந்த துணியிலே முடிச்சும் போடுங்க. முடிச்சும் போட்டு உங்களோட வீட்டு வாசற்படிக்கு வெளியே கட்டிடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கனாலே போதும், உங்களுடைய வீட்டிற்கு கண்டிப்பாக குலதெய்வம் அப்படின்றது வந்துடும். குலதெய்வம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களோட கனவுலையும் ஒரே வாரத்தில் குலதெய்வம் வந்து நிற்கும். இதை உண்மையாக நீங்கள் முழுமையாக பக்தியோடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட குலதெய்வம் வந்து நிற்கும். உங்களோட கனவுலையும் வந்து யாரு அப்படின்றத கண்டிப்பாக காட்டும். இதை நீங்கள் செய்யுங்க. அதுவும் இது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது காலையில் 6 மணிக்குள்ள செய்திருங்க. காலையில் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா போதும், உங்கள் வீட்டு வாசலில் கண்டிப்பாக குலதெய்வம் வந்துவிடும். குலதெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இதை வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய காலை நேரத்தில் தான் செய்யணும். எப்போ வேணால் செய்யலாம், நீங்கள் எந்த டைமில் வேணாலுமே செய்யலாம், தப்பே கிடையாது. நல்ல விஷயங்களை தள்ளியே போடாதீங்க. என்கிட்ட இருக்க பழக்கம் என்ன அப்படின்னா எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் அதை அப்பயே செய்துடுவேன். அதனால் இன்னைய வரைக்கும் எனக்கு சக்ஸஸ் தான் கிடச்சிருக்கு. அதே கெட்ட விஷயம் அப்படின்னா தான் ஒரு நிமிஷம் நின்று யோசிப்பேன், நல்ல விஷயமா அதை அப்பயே செய்துடுவேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயம்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நான் தள்ளியே போட்டது இல்லைங்க இது வரைக்கும். அதனால் எனக்கு சக்ஸஸ் அப்படின்றது இன்னைய வரைக்கும் கிடச்சிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல விஷயம், இந்த விஷயம் இன்றைக்கி நல்ல விஷயம், உங்களுக்கு எந்த விஷயம் உங்கள் காதுக்கு நல்ல விஷயம் கிடைக்குதோ அதை அப்பயே செய்துருங்க. நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். நல்லதை கேளுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. இன்றைக்கி நம்ம குலதெய்வம் வீட்டுக்கு அழைப்பது எப்படி, உங்களுடைய குலதெய்வம் யார் என்பதை தெரிந்து கொண்டீர்களா அப்படின்றது எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. முதல்ல தெரிஞ்சவங்க இருந்தாங்க, குலதெய்வம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னாலும் இதை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கே குலதெய்வம் வந்துடும். ஒருவேளை எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல அப்படின்றவங்களும் இதை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக குலதெய்வம் வரும். அதுவும் ஒரே வாரத்தில் கனவுல வந்து உங்ககிட்ட நிற்கும். அப்படியே உங்களுக்கு தெரியும் யாரு உங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது. இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வந்தாலும் இல்லை நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க அப்படின்னாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம இஷ்ட தெய்வம் யாரு, குலதெய்வம் யாரு, குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். குலதெய்வ வழிபாடு இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போது எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் தான் மற்ற தெய்வம் வந்து உங்களுக்கு உதவியே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் குலதெய்வத்தையே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கூடியே நீங்கள் இருக்க போகிறீங்க.
அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய தீய பலன்கள் எல்லாத்தையும் போயிட்டு நல்ல விஷயங்களாக நடக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு ஒரு முறை இதை கண்டிப்பாக மாற்றிருங்க. அதை நீங்கள் மாற்றுறது அமாவாசை தினத்தன்னு மாற்றினீங்க அப்படின்னாலும் ஓகே தான், இல்லை பௌர்ணமி தினத்தன்று மாற்றினீங்கனாலும் ஓகே தான். இதில் பழசு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற்றுல எடுத்துகிட்டு போய் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நல்லா மூட்டை கட்டி கிணறு இருந்ததுன்னா கிணத்துல போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி பொதிச்சிருங்க. ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜியை மற்றவங்க வந்து தொட்டாலும் பாவம் தான், அந்த பாவமும் நமக்கு தேவையில்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னா யாரும் தொடாத இடத்துல எடுத்து போய் போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே எலுமிச்சம்பழம் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம், அந்த எலுமிச்சம்பழத்தையும் மற்றவங்கள தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்களாக கேளுங்க, நல்ல விஷயங்களாக செய்யுங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நன்மையாகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைப்பது எப்படி அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.